ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் நோட்டீஸ் போர்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வேகன்சி பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேவல் அகாடமிக்கானது 2023 ரெக்ரூட்மெண்ட்டு, எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் இல்லை இன்னொரு வேகன்சிக்கும் சேர்த்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் கிளப் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுத்துட்றேன். ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான செலெக்ஷன் மெத்தடாலஜி என்ன, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற கவர்மெண்ட் ஜாப் இன்ஃபர்மேஷன் உங்களை உடனே வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இந்தியன் நேவிலேருந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 21 ஜனவரி 2023 ஓப்பன் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 5 பிப்ரவரி 2023. இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம பார்க்க போகிற வேகன்சி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சுக்காக இவங்க ரெக்ரூட்மெண்ட் ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இந்த கோர்ஸ் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா, June 2023 இந்தியன் நேவல் அகாடமியில் இந்த எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணணும். உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி, அகாடமிக்கில் நீங்கள் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சுக்கு வந்து டோட்டல் வேகன்சி 70 சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அன்மேரிட் மென் அண்ட் உமன் மட்டும்தான் எலிஜிபிள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அன்மேரிட் எலிஜிபிள் மென் அண்ட் உமன் கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா, ஸோ லாஸ்ட் டேட் வந்து 5 பிப்ரவரி 2023 அப்ளை பண்ணிக்கணும். போஸ்டிங் பேர், அதாவது பிரான்ச் பேர் வந்து, கேடர் பேர் வந்து எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கானது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா, 2 ஜூலை 1998 1 ஜனவரி 2004 தான் இருக்கணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம், எப்படி இருக்கணும்னு பாருங்கள். ஏ கேண்டிடேட் மஸ்ட் ஹாவ் மினிமம் 60% மார்க் இன் இங்கிலீஷ் கிளாஸ் 10th or 12th. சரிங்களா, ஸோ 10th or 12th நீங்கள் கண்டிப்பாக 60% வந்து இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்தது எம்எஸ்சி, பிஇ, பிடெக் ஆர் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, சிஸ்டம் அட்மின், நெட்ஒர்க்கிங், கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் நெட்ஒர்க்கிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இவங்க எல்லாமே எலிஜிபிள் தான். சரிங்களா, ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் கூட எலிஜிபிள் தான். அடுத்தது எம்சிஏ வித் பிசிஏ ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இவங்களும் எலிஜிபிள். என்சிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, என்சிசி சீட் சர்டிஃபிகேட் ஹோல்டர் வந்து வில் பி கிவன் ரிலாக்ஸேஷன் ஃபார் த 5% ஆஃப் த கட் ஆஃப் மார்க். அவங்களுக்கு மட்டும் 5% கட் ஆஃப் மார்க் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஹூ கேன் அப்ளை, கண்டிப்பாக 60% வந்து வச்சுருக்கணும், அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஏஐசிடி அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டியில் இல்லை காலேஜில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். இதெல்லாம் நார்மல் தாங்க. சரிங்களா, 60% முடிச்சிருக்கணும், அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், அவங்க வந்து ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட் வந்து அவங்க மெயில் பண்ணி கூப்பிடுவாங்க. அதனால் உங்களுடைய இமெயில் ஐடியும் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பரையும் மாற்றிடாதீங்க அப்படின்னு உங்களே சொல்லி, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு நாட் டு சேஞ்ச் தியர் இமெயில் ஆர் மொபைல் நம்பர் டில் செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் ஓவர். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் மாற்றிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு மார்க் வந்து, அப்போ வந்து நீங்கள் 4 டிகிரி படிக்கிறீங்களா, அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டு 7 செமஸ்டர் வரைக்கும் அவங்க கால்குலேட் பண்ணி போடுவாங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் இயர்ஸும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா, www.joinindiannavy.gov.in அப்படிங்கிற லிங்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்டர்வியூ, எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறதுக்கு மட்டும் ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஏசி 3 டயர் ரயில் ஃபேர் கொடுக்குறாங்க, அப்படின்னா பஸ் ஃபேர் கொடுப்பாங்க. நியரஸ்ட் ரூட் எதுவோ அது வழியாக நீங்கள் வரணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது வந்து ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ரேங்க் கொடுப்பாங்கன்னா, சப் லெஃப்டினண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 weeks நேவல் ஓரியன்ட் கோர்ஸ் இருக்கும் இந்தியன் நேவல் அகாடமி எலிமனால். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நேவல் ஷிப்லேயும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். கண்டிப்பாக அன்மேரிடாக தான் இருக்கணும் ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரொபேஷன் பீரியட் 2 இயர்ஸ். சரிங்களா, அடுத்தது முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து, கேண்டிடேட்ஸ் ஆர் ரெஜிஸ்டர் அண்ட் ஃபில் அப்ளிகேஷன் ஆன் இந்தியன் நேவி வெப்சைட்ஸ். ஓகே, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, join indiannavy.gov.in. அப்ளை பண்ணுற லிங்க் வந்து 21 ஜனவரி 2023
ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துட்டு ஃபில் பண்ணுங்கள் ஒவ்வொரு பேஜும். அப்புறம் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அவங்க கேட்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட்டாக இருக்கட்டும் சரிங்களா, இல்லை உங்களுடைய என்சிசி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அது மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோகிராஃப் ஸ்கேன் பண்ண வேண்டியதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கிளியராக வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து டாக்குமெண்ட் வந்து அவங்களுக்கு விசிபிளாக இல்லைனா சரிங்களா, ரீடபிளாக இல்லை அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இது வந்து மொதல் நோட்டிஃபிகேஷன். அடுத்தது ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறது பார்க்கலாம். அடுத்தது இது இந்தியன் நேவியோட ரெண்டாவது நோட்டிஃபிகேஷனுங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எந்த கால் ஃபார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் தான் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் ஸ்போர்ட்ஸ் அண்ட் லா கோட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கும் நீங்கள் அன்மேரிட் மென் அண்ட் உமன் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் லா கேட்டகரிக்கு சரிங்களா. கோர்ஸ் வந்து ஜூன் 2023 ஆரம்பிக்குது. அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனான டேட் வந்து 13 ஜனவரி 2023. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஜனவரி 2023 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அன்மேரிட் அன்மேரிட் உமன் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் ஸ்போர்ட்ஸ் அண்ட் லா கோட்டாக்காக இவங்க வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. உங்களுடைய மார்க், அகாடமிக் மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? கோர்ஸ் வந்து ஜூன் 2023 அப்போ ஆரம்பிக்குது. கேரளாவில், அதாவது இந்தியன் நேவல் அகாடமி எளிமலா கேரளாவில் தான் உங்களுக்கு வந்து அங்கே தான் ட்ரைனிங் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் லாக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு வந்து 2 ஜூலை 1996 1 ஜூலை 2001 வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுக்குள்ளே தான் இருக்கணும் சரிங்களா. ஸோ டிகிரி இன் லா குவாலிஃபையிங் ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் லா முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் தி சென்ட்ரி ஷுட் பி ஃப்ரம் த காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி ரெகனைஸ் பை த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஓகே, ரைட். ஸோ லா வந்து முடிச்சிருக்கணும், மினிமம் வந்து 55% முடிச்சிருக்கணும். வேகன்சி வந்து 2, மென் அண்ட் உமன் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் பிஇ ஆர் பிடெக் இன் எனி ஃபீல்டு ஃப்ரம் த ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, கேண்டிடேட் வித் டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் ஃப்ரம் த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் அண்ட் எம்எஸ்சி இன் ஸ்போர்ட்ஸ் வில் பி கிவன் ப்ரியாரிட்டி டூரிங் த ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் எஸ்எஸ்பி. அதாவது நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்துருக்கலாம், அப்படி இல்லைனா பிஇ பிடெக் கூட முடிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் டிப்ளமோ வந்து எந்த, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் அண்ட் எம்எஸ்சி இன் ஸ்போர்ட்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அத்லெட்டிக்ஸில் இல்லைனா ஸ்விம்மிங்கில் சீனியர் லெவல் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். நேஷ்னல் லெவல் கேம்ஸில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரெண்டு வேகன்சி இதுக்கும் கொடுத்துருக்காங்க. என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க, சி சர்டிஃபிகேட் ஹோல்டர் வந்து 5% வந்து மார்க்கில் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக ஷுட் நாட் பி டேட்டட் ப்ரியர் 1 ஜூன் 2020, அதுக்கு ப்ரியராக இருக்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லிங்க்கும் ஜாயின் இண்டியன் நேவி .gov.in தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், உங்களுடைய வந்து எக்ஸாமினேஷன் சென்டர், அதாவது மெடிக்கல் சென்டர் வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லி, சேஞ்ச் ஆஃப் எஸ்எஸ்பி சென்டர் இஸ் நாட் பர்மிசபிள் அண்டர் தி எனி சர்க்கம்ஸ்டான்சஸ், அது வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ப்ரொபேஷன் பீரியட் இவங்க, அதாவது ஆஃபீஸர் இஸ் 2 இயர்ஸ், அதாவது ப்ரொபேஷன் பீரியட் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் ஸ்போர்ட்ஸ் அண்ட் லா வந்து ஆஃபீஸர் இஸ் 2 இயர்ஸ், 2 வருஷம் ப்ரொபேஷனரி பீரியட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரேங்க் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், சப் லெப்டினன்ட் அப்படிங்கிற ரேங்க்கு உங்களுடைய ஸ்கேல் பி, அதாவது 56,000 ஆரம்பிக்குதுங்க. அடுத்து வந்து நீங்கள் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம், மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாதான் பண்ணிக்கலாம், 4 வருஷம் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் 4 வருஷம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஸோ உங்களுடைய ஹவு டு அப்ளை பண்ணிங்க, அதாவது இந்த லிங்க்கு ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேவையான, அதாவது இ அப்ளிகேஷனில் கூட கேட்க வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவீங்க. அடுத்து கரெக்ட் ஃபில்லிங் ஆஃப் த பர்சனல் பர்டிகுலர்ஸ், ஓகே, பர்சனல் டீடெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவீங்க. மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், அதாவது 10th and 12th மார்க் ஷீட் உள்ள டீடெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவீங்க. ஆதார் கார்டு அதுவும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவை சரிங்களா. அதே மாதிரி இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் கண்டிப்பாக வேலிடாக கொடுங்க. அவங்க ஃபர்தராக எனி அப்டேஷன்னாலும் அதுக்கு தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க, அதுக்கு தான் அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதை மாற்றிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது. இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு மட்டும்தான் அவங்களால காண்டாக்ட் பண்ண முடியும் சரிங்களா. கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்க சொல்கிறாங்க பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஆர் டு டேக் த பிரிண்ட் அவுட் ஆஃப் த அப்ளிகேஷன் அண்ட் கேரி இட் வைல் அப்பியரிங் ஃபார் த எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்காக அப்ளிகேஷனும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய
அகாடமிக்கோட மார்க் மட்டும் வச்சு தாங்க எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்கள், ஷார்ட் லிஸ்டட் அவர் அப்ளிகேஷன் வில் பி பேஸ்ட் ஆன் நார்மலைஸ்ட் மார்க் அப்டைன்டு பை த கேண்டிடேட் இந்த குவாலிஃபையிங் டிகிரி. சரிங்களா, மார்க் அப்டைன்டு பை த கேண்டிடேட் இந்த குவாலிஃபையிங் டிகிரி வில் பி நார்மலைஸ்டு யூஸிங் த ஃபார்முலா மென்ஷன் ஆன் த வெப்சைட். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுறாங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்கிறது இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். உங்களுடைய டிகிரியோட மார்க் வச்சு தான் எடுக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் நேஷ்னல் லெவல்ஸ் அத்லெட்டிக்ஸ் ஆர் ஸ்விம்மிங்கில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேபி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மேட்ச் ஆகலைனாலும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலாம், அதனால் ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன்